ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் லைஃப் ஸ்டைல். வாங்க, இன்றைக்கி பேக்கரி ஸ்டைலில் நம்ம வீட்லேயே ரொம்ப சூப்பராக செய்யக்கூடிய தேங்காய் பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கிறதுனால இந்த ஸ்டெப் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப் உங்களுக்கு வேண்டாம். இப்போது இந்த தேங்காவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-7 நிமிஷம் அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் இல்லாத வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு நல்லா கொஞ்சம் கொரகொரன்னு இருக்கிற மாதிரி ஒரே ஒரு சுற்று ஒரு பல்ஸ் கொடுத்து எடுங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், 1/4 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் எடுத்திருக்கேன், 1/4 கப் அளவுக்கு உருகின வெண்ணெய் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு. கூடவே ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் இல்லைனா பட்டர் தடவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி கோதுமை மாவை தட்டி இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் கொஞ்சமாக பவுடர் சுகரும் வெண்ணையும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மற்ற இன்க்ரீடியன்ஸையும் இதை கூட சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு, தேங்காய், சால்ட், பேக்கிங் சோடா. இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா சேர்க்காமல் செஞ்சோம் அப்படின்னா பிஸ்கட் கொஞ்சமாக ஹார்டாக இருக்கும், அதனால தான் அதை சேர்த்துக்கிறோம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாவுலேருந்து சின்னதாக ஒரு பால் சைஸுக்கு ஒரு மாவு எடுத்து அதை நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கிட்டு அதை லைட்டாக 2 கைக்கு நடுவில் ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா போதும். மாதிரி எல்லா மாவும் செஞ்சுக்கலாம். உங்ககிட்ட குக்கி கட்டர் இந்த மாதிரி ஷேப் பண்ணுறது ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட வச்சு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஷேப் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 10 பிஸ்கட் அளவுக்கு கிடச்சிது. நீங்கள் ஓவனில் வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 180 டிகிரி செல்சியஸ், அப்படி இல்லைன்னா 360 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீஹீட் பண்ணிட்டதுக்கப்புறமா இதை ஒரு 20-25 மினிட்ஸ் வைங்க, சரியாக இருக்கும். தேங்காவால் கோட்டிங் கொடுத்துருங்க. நீங்கள் தட்டில் வைக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சமாக இடைவெளி விட்டு வைங்க. அப்படி இல்லைன்னா பிஸ்கெட் நல்லா வேகும்போது கொஞ்சம் பெருசாகும்போது இடம் இருக்காது. ஸோ அதனால் 5 பிஸ்கெட் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க. இப்போது ஒரு கடாயை அடியில் கிண்ணமும் ஸ்டாண்டப் போட்டுக்கிட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் பண்ண அந்த பேனில் நம்ம எடுத்து வச்சுருந்த தட்டை சேர்த்துக்கிட்டு ஒரு 30 மினிட்ஸ் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வெகட்டும். வெந்ததுக்கப்புறமா இதை ஒரு ஒயர் ரேக்குக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் இதோட சவுண்டை கேட்டு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம பிஸ்கெட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.